வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நம்ம சீரியஸாக வந்து பண்ணலான்னு இருக்கோம். எப்படி நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக டு நைட் அப்டேட் சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் பிரைம் தமிழ் அப்படின்ற இந்த சீரீஸை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இதில் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்கமிங் அப்டேட்ஸ், மற்ற சர்வரில் என்ன நடக்குது, நம்ம சர்வருக்கு என்னெல்லாம் வரப்போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. M60 அப்படின்ற இந்த கன்ஸ்கின் தான் வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டரில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த M60 ஸ்கில் என்ன அப்படின்றது இது வரைக்கும் வந்து லீக் ஆகல. ஸோ ஸ்கில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டான் அப்படின்ற ஒரு இது வரல, ரேம்பேஜ் வருது இல்லையா, அதில் ஒரு 4 பண்டில் கொடுத்துருக்கானுங்கள, அந்த 4 பண்டலுக்கும் தகுந்த மாதிரி 4 கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 பண்டலோட தீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த M60 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய M60 இதுதான். ஓகேங்களா? இதான் வந்து இன்குபேட்டர்ல வந்து வரப்போகுது. ஸோ அதனால M60 யார்கிட்டயாவது வந்து லெஜெண்ட் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த டைம் வந்து இன்குபேட்டர்ல வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் வந்து கண்டிப்பாக ஒருத்தான தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் வந்து M60 எந்த ஒரு ஸ்கின்னுமே வந்து கிடையாது, எல்லாமே தீம் ஸ்கின் தான் இருக்கு. ஸோ அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் இதோட ஸ்கில்லாம் எப்படி இருக்கு, எது வந்து பெஸ்ட் கன் ஸ்கின் அப்படின்றதுல நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ எக்ஸமேட் வந்து இதுதான். ஓகேங்களா? அதாவது நம்ம ஈவோ எக்ஸமேட் வந்து நமக்கு வரப்போகுது. அதை நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் லெவலில் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கல, டிஃப்ரெண்டாக ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ கீழே இருக்க எமௌண்ட் வந்து அதோடைய எமௌண்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, லிக்கர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்கு, பட் 100% வந்து கிடையாது. ஆனால் 100% வந்து ஈவோ எக்ஸமேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் லெவலில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இதுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இமேஜ் மட்டும் தான் வந்து லீக் ஆயிருக்கு. இது எப்போ லான்ச் ஆகும், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இது வரைக்கும் இன்டர்நெட்ல வந்து லீக் ஆகல. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் தான் வந்து லீக் ஆகும், ஜூலை மாதம் அந்த மாதிரி சமயத்தில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இதை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து ராம்பேஜ் ஈவெண்ட் நமக்கு வந்து வரப்போகுது. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து நமக்கு ராம்பேஜ் ஈவெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ராம்பேஜ் ஈவெண்ட்ல என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற லீக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஹெல்மெட் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதை வந்து நீங்கள் 7 வந்து லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேரஷூட், ஒரு பேரங் ஸ்கின், ஒரு ஸ்கைபோர்டு, ஸ்கைபோர்டுன்றது சஃப் போர்டு வந்து ஒன்று ஃப்ரீயாக தரப்போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் டாட்டாஸ் அப்படின்ற அந்த பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து தரப்போறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் ஈவெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பண்டிலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி சஃப் போர்டும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லெஜெண்டரி ஐட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் பேஜ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவானுங்க. ஸோ இன்னும் அப்டேட் பண்ணல. இந்த OB28 அப்டேட் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு இந்த ராம்பேஜ் மெகா ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இது வந்து ஒரு சின்ன கேம் டைம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன்ல இது கன் ஸ்கின் வச்சு கன் தான். ஓகேங்களா? இந்த கன்னுக்கு பேர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும், பட் தப்பாக சொல்லணும், யாருமே வந்து கரெக்டாக வந்து சொல்லக்கூடாது. எத்தனை பேர் இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான நேம் வந்து யோசிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேமும் நான் படிக்காடி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கன்னு என்ன அப்படின்றத தப்பான ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும், கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லக்கூடாது. கரெக்டான ஆன்சர் யாராவது சொல்லிடாதீங்கப்பா. ஓகேங்களா? தப்பாக யார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சு சொல்கிறீங்க அப்படின்றத வந்து பார்த்துலாம், பார்க்கறதுக்கு ஃபனியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் காஸ்ட்யூம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து லீக் ஆகிடுச்சு. இதுதான் கைஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் காஸ்ட்யூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்பேஜை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது, வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் பாருங்களா, பின்னாடி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் சுற்றுற மாதிரி வெறித்தனமாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அது பேக் பேக்காக இல்லை இது காஸ்ட்யூம்ல இருக்கா அப்படின்னு தெரியல, காஸ்ட்யூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பேக் பேக்லாம் எடுத்து ஹைட் ஆயிடும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ல. ஓகேங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக தான் இருக்கு. மொத்தம் 4 கலர்ல வரப்போகுது. ஸோ எல்லாத்துலயுமே வந்து எஃபெக்டோட வந்து கொடுத்துருக்கானுங்க, ஸ்டார் வட்டம் என்னென்ன வித்தியாச வித்தியாசமா பின்னாடி சுத்தர மாதிரி கொடுத்துருக்கானுங்க, பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கலரை பாருங்களேன், இதுலயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னமோ வந்து சுத்திட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா M60 அடுத்து கொடுக்கக்கூடிய இன்குபேட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியது M60, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் இதுதான். ஓகேங்களா? அப்ப
அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய ரெண்டு இக்குபேட்டர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா, பாத்தீங்கனாலே எப்படி இருக்கு, ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் ரெண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதனால ஃபீமேல் அண்ட் மேல் எல்லாத்தையும் பண்டில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அந்த இதில் பார்க்கும்போதே உங்களை அட்ராக்ட் பண்ண ஒரு காஸ்ட்யூம் இது அப்படின்றத சொல்லிடுங்க. என்ன கலர் அப்படின்றத சொல்லிடுங்க, ரெட்டா எல்லோவா ப்ளூவா இல்லை இந்த மாதிரி என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. எனக்கு இந்த கலர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த காஸ்ட்யூமை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்கான கன் ஸ்கின். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு ஒரு சீரீஸோட வந்து கொலாபரேஷன் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பண்ண போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற அந்த கொலாபரேஷன் அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கன் ஸ்கின். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டபுள் டேமேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறானுங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் எந்த ஒரு லீக்கும் வந்து கொடுக்கல, ஆனால் டபுள் டேமேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் டேமேஜ் இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎம்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரே சுடு தான் தலைவன் அப்படியே செத்து போயிடுவோம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு கன் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லீக்கர்ஸ் தரப்பில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்களா. அண்ட் இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு குளோவால், இது வந்து ராம்பேஜ் ஈவெண்ட்டில் தான் இந்த குளோவால் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு லெஜெண்டரி குளோவால் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் லீக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ராம்பேஜ் ஈவெண்ட்டில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது கைஸ், இது வந்து ஏதாவது டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் இவங்க ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையே இருக்க முடியாது, சரி வெயிட் பண்ணி பார்க்கும் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறதா வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது. ஸோ அப்போ ராம்பேஜ் ஈவெண்ட்டில் புதுசாக ஒரு குளோவாலும் வரப்போகிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் கைஸ், இந்த ரெண்டு ஃபிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. மின்னல் ஃபிஸ்ட் ஒன்று, பச்சை கலர் ஃபிஸ்ட் ஒன்று. ஸோ இதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டேட்லாம் நமக்கு வந்து தெரியல. இந்த மின்னல் ஃபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிறாங்கல்ல அந்த சமயத்தில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பச்சை கலர் ஃபிஸ்ட் வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மொத்தம் ரெண்டு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க. ஸோ அதை நினைச்சுக்கோங்க, ஏன்னா இந்த அப்டேட் வந்து முடியறதுக்குள்ள இந்த ரெண்டு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து நம்ம கூத்துருவானுங்க. ஸோ வேற லெவல் இல்லை, ஃபிஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, ஏன்னா ஃபிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு உள்ள போகும்போது கொஞ்சம் சமையா இருக்கும். ஸோ அதனால ஃபிஸ்ட் ஸ்கின் அடிக்கடி வந்து கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோல வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கிரைம் தமிழ் அப்படின்ற இந்த சீரீஸ்ல வந்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸ்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த சீரீஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வந்து போடுற மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை பை, சி யூ, டாடா.